Hello friends, welcome to Jen Samayal. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் வீட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கேபேஜ், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை தூவிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 கப்பு வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பக்கோடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ பக்கோடா பண்ணிடலாம். அதுக்கு மாவு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். எல்லாத்தையும் போட்டாச்சு, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி கூட, குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.